வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ராஜபக்ச குடும்பம் புதுசா ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கிறாங்க. அமெரிக்கால ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கா இது பார்க்கப்பட்டாலும், இந்த ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கிற மூன்று முக்கியமான நபர்களுக்கு எதிரான வழக்காகவும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச, அடுத்தது முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, மற்றது முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச. இவங்க மூன்று பேருக்கு எதிரான வழக்காகவும் இந்த வழக்கை பார்க்க வேண்டியிருக்குது. முறைகள் விநியோகம் சம்பந்தமா அது சம்பந்தமான பணத்தை மீள செலுத்தலன்னு சொல்லி சர்வதேச நிறுவனம் உண்டால அமெரிக்காவில இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்த வழக்குக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்குமா இருந்தா, இந்த ராஜபக்சர்கள் வெளிநாடுகள்ல மறைச்சு வச்சிருக்கிற டொலர் பெறுமதியிலான சொத்துக்களும் வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பு பல மத்தியில இருக்குது. இந்த வழக்கு ஏன் தாக்கல் செய்யப்பட்டது, இந்த வழக்குல எப்படியான தீர்ப்பு வழங்கப்படலாம், இந்த வழக்கு செலுத்த போற தாக்கம் என்ன, இதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இலங்கை அரசாங்கம் பணம் தேவைப்படுற சந்தர்ப்பங்கள்ல முறைகளை விநியோகிப்பாங்க, இதன் மூலமா பணத்தை ஈட்டிக் கொள்வாங்க. சாதாரண மக்கள் எப்படி பணம் தேவைப்படுற சந்தர்ப்பங்கள்ல வங்கிகள்ல போய் கடன் பெறுவாங்களோ, லோன் எடுப்பாங்களோ, அதே மாதிரி இலங்கை அரசாங்கமும் ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கிற அரசாங்கங்களும் ஒன்ற முறைகளை விநியோகிக்கிறதன் மூலமா அவங்களுக்கு தேவையான பணத்தை ஈட்டிக் கொள்வாங்க. இதுக்காக இது ஒரு கடன் பத்திரம்னு சொல்லியும் சொல்லலாம். அந்த பத்திரங்களை வச்சு இலங்கை அரசாங்கத்துக்கு தேவையான பணம் ஈட்டிக் கொள்ளப்படும். இதே மாதிரி சர்வதேச நிறுவனம் ஒன்றுக்கும் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முறைகள் விநியோகிக்கப்பட்டிருக்குது. இந்த முறைகளுக்கான பணத்தை செலுத்துறதுக்கு இலங்கை அரசாங்கம் தவறி இருக்குது. இதனாலதான் அந்த பணத்தை ஈட்டிக் கொள்றதுக்காக சர்வதேச நிறுவனத்தால அமெரிக்கால இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. குறிப்பா ஹாமில்டன் ரிசர்வ் வங்கியால தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்த 1 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முறைகள்ல இந்த நிறுவனத்துக்கு 25% பங்கு இருக்குது. 250 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்த நிறுவனத்துக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டி இருக்குது. இதனால தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை திரும்ப அறவிட்டுக் கொள்றதுக்காக தான் இந்த நிறுவனம் அமெரிக்கால இந்த மாதிரியான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறாங்க. 5.8% வட்டியில இந்த முறைகள் விநியோகிக்கப்பட்டிருக்குது. 250 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முறைகள். இந்த வட்டியோட சேர்த்து அசலையும் சேர்த்து செலுத்தப்பட வேண்டிய மொத்த தொகை 257 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இந்த உடன்படிக்கையின் பிரகாரம், இந்த முறைகள் விநியோக உடன்படிக்கையின் படி இலங்கை அரசாங்கம் இந்த உடன்படிக்கையை மீறி செயல்பட்டிருக்கிறதா இந்த நிறுவனத்தால ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. இதை அடிப்படையாக கொண்டுதான் சில ஆவணங்களையும் சமர்ப்பிச்சு அமெரிக்கால இந்த நிறுவனத்தால இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இதுல வந்து இலங்கை அரசாங்கம் எந்த விதமான காரணங்களையும் சொல்லி இந்த பணத்தை செலுத்துறதுல இருந்து விடுபட முடியாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா இலங்கை அரசாங்கத்தால கடனை செலுத்த முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே மத்திய வங்கியால பகிரங்கமா அறிவிக்கப்பட்டிருக்குது. இலங்கை அரசாங்கத்திட இலங்கை நாடு எதிர்நோக்கி இருக்கிற நெருக்கடிக்கும் இந்த முறைகள் விநியோகத்துக்கான பணத்தை செலுத்துறதுக்கும் இடையில எந்த விதமான விதிவிலக்கையும் தர முடியாதுன்னு சொல்லியும் அந்த நிறுவனத்தால சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அதுல இலங்கையில இப்ப காணப்படுற சில நெருக்கடிகள் சம்பந்தமாகவும் நெருக்கடிகளுக்கு காரணமானவங்க சம்பந்தமாகவும் இந்த ஆவணங்கள்ல அந்த நிறுவனத்தால சொல்லப்பட்டிருக்குது. இதுல இலங்கையில இப்ப இருக்கிற கடுமையான நெருக்கடிக்கான காரணம் இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற, இலங்கை அரசாங்கத்தில் இருந்த உயர் பதவிகள் இருந்த முக்கியமான நபர்கள் தான், அதுவும் இந்த ராஜபக்ச குடும்பம் தான் இந்த இலங்கையின் நெருக்கடிக்கு காரணம் என்று சொல்லி இந்த நிறுவனத்தாலேயே இந்த ஆவணத்துல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டுல தான் இதுவரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பேசப்பட்டு வந்தது. இன்னைக்கு சர்வதேச அளவுல இந்த பிரச்சனைகள் கொண்டு போகப்பட்டிருக்குது இந்த முறைகள் விநியோகத்தால. இந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க, இலங்கை அரசாங்கத்திட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, அது மாதிரி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச, ஒட்டுமொத்தமா இந்த ராஜபக்ச குடும்பத்திட ஒரு தூர நோக்கு இல்லாத சிந்தனை காரணமா, செயற்பாடு காரணமா தான் இலங்கை இந்த மாதிரி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அவங்களால சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பா இந்த ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கிற முக்கியமானவங்க பசில் ராஜபக்சவா இருக்கலாம், கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, இந்த ராஜபக்ச குடும்பமே ஊழல் மோசடிகளோட தொடர்பு பட்ட குடும்பம் என்று சொல்லியும் இவங்களால சொல்லப்பட்டிருக்குது. இது அமெரிக்காவோட முன்னாள் அரசு அதிகாரிகள் நடத்தின விசாரணையிலையும், அது மாதிரி சர்வதேச புலனாய்வு ஊடகவியலாளர்கள் நடத்தின விசாரணையிலையும் இவங்க சம்பந்தமான ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்த இந்த ஆவணத்துல இந்த வங்கி சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இவங்களுக்கு வந்து சர்வதேச நாடுகள்ல வெளிநாடுகள்ல பில்லியன் கணக்கு பெறுமதியான சொத்துக்கள் வெளிநாடுகள் இருக்குன்னு சொல்லியும் இவங்களால சொல்லப்பட்டிருக்குது. அது ஷீசல்ஸ் மாதிரியான நாடுகள்ல, துபாய், இந்த மாதிரியான சர்வதேச நாடுகள்ல இவங்க டொலரை பதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியும் இந்த நிறுவனத்தால சொல்லப்பட்டிருக்குது. இது ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணைகள்ல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்ற விஷயத்தையும் இந்த நிறுவனம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதனால இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கா இது பார்க்கப்பட்டாலும், இந்த இலங்கை அரசாங்கத்தால இவங்களுக்கு சேர வேண்டிய பணம் செலுத்த முடியாத சந்தர்ப்பத்தில்
இவங்கட ராஜபக்சர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு, வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு, இவங்களுக்கான கடன் அடைக்கப்படணும்ன்றது நோக்கமாக கொண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கலாம் இந்த வழக்கு விசாரணையிட ஆவணத்துல. அது மாதிரி பெசில் ராஜபக்ச சம்பந்தமாகவும் இந்த ஆவணத்துல சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொன்னா, பெசில் ராஜபக்ச தான் முன்னாள் நிதியமைச்சராக செயற்பட்டாரு. இந்த நெருக்கடிக்கான காரணமே பெசில் ராஜபக்சதான் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருது. இந்த நிறுவனமும் இதே குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கிறாங்க. பெசில் ராஜபக்சவை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு இல்லாத ஒருத்தர், அனுபவம் இல்லாத ஒருத்தர், எப்படியான ஒருத்தரிட முகாமித்துவம், ஒழுங்கான முகாமித்துவம் இல்லாத செயற்பாடு தான் இந்த மாதிரியான நெருக்கடிகளுக்கான காரணம் என்று சொல்லியும் அவங்களால சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, பெசில் ராஜபக்சவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். பெசில் ராஜபக்சவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது மிஸ்டர் 10% என்ற பேர். 10% லஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் பெசில் ராஜபக்ச மூலமா எந்த ஒரு நிறுவனமும் ஏதாவது ஒரு திட்டத்தை முன்னெடுக்கலாம். அவருக்கு 10% கட்டாயமானது, அது எந்த விதமான திட்டமா இருந்தாலும் சரி. இதனாலதான் முன்னே காலத்திலிருந்து பெசில் ராஜபக்சவை மிஸ்டர் 10% சொல்லி பலரும் கூப்பிட்டு வராங்க. இந்த நிறுவனமும் இதே விஷயத்த சுட்டி காட்டியிருக்கிறாங்க. மிஸ்டர் 10% சொல்லப்படுற பெசில் ராஜபக்சவும் தங்களுக்கு சேர வேண்டிய இந்த பணம் செலுத்தப்படாம இருக்கிறதுக்கான காரணம்னு சொல்லி இந்த நிறுவனத்தால சொல்லப்பட்டிருக்குது. இதே நேரத்துல நாட்டோட நிலைமை சம்பந்தமா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஆற்றின உரை சர்வதேச ஊடகங்கள்ல தலைப்புச் செய்தியா இன்றைக்கும் மாறி இருக்குது. இலங்கையில இப்ப இருக்கிற நெருக்கடின்றது எரிபொருள் விநியோகமோ, அது எரிவாயு விநியோகமோ, உணவுக்கான தட்டுப்பாடோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம இதுக்கெல்லாம் அப்பால் சென்ற பிரச்சனை தான் இலங்கையில் இப்ப காணப்படுதுன்னு சொல்லி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறாரு. கொலப்ஸ் என்ற சொல்லதான் சர்வதேச ஊடகங்கள் இதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கோட உரைக்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு வாரதையும் பார்க்க முடியுது. என்னன்னு சொன்னா, இலங்கையில இருக்கிற நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் வரிசையில நிக்கிறதும் உணவுக்கான தட்டுப்பாடும் தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா எதிர்வரும் நாட்கள்ல இதை விட இன்னும் தீவிரமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான நெருக்கடிக்கான காரணம் எல்லாமே இந்த டொலர் பிரச்சனை. டொலர் பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சா மட்டும்தான் நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கவால சொல்லப்பட்டிருக்குது. இலங்கையில நெருக்கடியை கட்டுப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இதுக்கு முதல்ல காணப்பட்டிருந்தது. நெருக்கடிக்கான தீர்வை காண்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லாட்டியும் அதை கட்டுப்படுத்துறதுக்கான சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தது. ஆனா இதுக்கு முதல்ல இருந்தவங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதனாலதான் இந்த அளவுக்கு நிலைமை மோசமடைஞ்சிருக்குன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கவால இன்னைக்கு பாராளுமன்றத்துல சொல்லப்பட்டிருந்தது. எரிபொருள் எரிவாயு விநியோகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நெருக்கடின்றது தொடர்ந்து நீடிக்குது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் செலுத்த வேண்டிய கடன் மட்டும் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறாரு. இதனால சர்வதேச நிறுவனங்கள் எல்லாமே, எண்ணெய ஏற்றுமதி செய்யற நிறுவனங்கள் எல்லாமே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு எரிபொருளை வழங்குறதுக்கு முன்வராம இருக்கிறாங்கன்னு சொல்லியும் சொல்லப்படுது. என்னன்னு சொன்னா, இந்த 700 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் இருக்கிறதால, அந்த கடனை இலங்கை அரசாங்கத்தால, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால எப்படியுமே இப்போதைக்கு செலுத்த முடியாது. என்னன்னு சொன்னா, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ச்சியா நட்டத்துல தான் இயங்கி வருது. இப்ப எரிபொருளுக்கான நெருக்கடியும் அதே மாதிரி நீடிக்குது, எரிவாயு நெருக்கடியும் அதே மாதிரி நீடிக்குது. இந்த நாட்கள்ல வந்து கேஸ் விநியோகம்ன்றது முற்றா நிறுத்தப்பட்டிருக்குது. ஆனாலும் கேஸை வாங்குறதுக்கு வரிசையில் நிற்கிற மக்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது. இந்த மக்களோட நெருக்கடிக்கு தீர்வு காண்றதுக்கான ஒரே விஷயமா பார்க்கப்படுறதும் இந்த ராஜபக்சக்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படணும்ன்றது. அதே மாதிரி இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிற சர்வதேச நிறுவனம் சொல்லியிருக்கிறதும் ராஜபக்ச குடும்பத்துக்கு துபாய், சீஷெல்ஸ் மாதிரியான நாடுகள்ல பில்லியன் கணக்கு பெறுமதியான சொத்துக்கள் இருக்கின்ற விஷயம். இப்ப இந்த ராஜபக்ச குடும்பத்தின சொத்துக்களை பறிமுதல் செஞ்சா அந்த நிறுவனத்துக்கு சேர வேண்டிய பணத்தையும் செலுத்தலாம், நாட்டு மக்களுக்கான இந்த நெருக்கடிக்கான தீர்வையும் இலகுவா விரைவிலேயே காணலாம். இது சம்பந்தமான உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோல, இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம்.